நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் உங்களுடைய முக்கியமான சில சந்தேகங்களுக்கு, ஏன்னா சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுத்தே கொஞ்சம் நாளாச்சு. லாக்டவுனால் சில சந்தேகங்களை நான் படிக்கவும் முடியல. இப்போது நேரடியாகவே டைமை வேஸ்ட் பண்ணாமல் நேராக வந்துட்டோம்னா, சமீபத்தில் வந்த சந்தேகங்களில் கார்த்தி எம்ஏஎஸ் என்ன கேட்குறீங்க? வணக்கம் குருஜி, ஆபோக்லிமம் என்று சொல்லப்படும் 3, 6, 9, 12ஆம் ஸ்தானம் பற்றி தங்களின் விளக்கத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் உங்கள் மாணவன். ஆபோக்லிம ஸ்தானம், ஆபோக்லிமம் எனும் 3, 6, 9, 12ஆம் ஸ்தானம் பற்றி தங்களின் விளக்கத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் உங்கள் மாணவன் கார்த்தி எம்ஏஎஸ். சரி, இப்போ இதில் ஆன்லைன் கிளாஸஸில் ஒரு சீக்வன்ஸாக நடத்தணும் அப்படின்றது தான் பார்க்குறேன். அதற்கு என்ன நேரம் வரல. இந்த iOS ஆப் ஒரு நிலைக்கு வந்துடுச்சுன்னா ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிச்சலான்னு பார்த்தா உங்கள் நேரமோ என்னுடைய நேரமோ தெரியல. இன்னும் இது வரைக்கும் சரியாக வரலை. சரி, இப்போ மெதுவாக எல்லாருமே அடுத்தடுத்த சந்தேகங்களை கேட்க ஆரம்பிக்கிறீங்க. இதுவே ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் தான். சரி, இந்த இடத்துல ஆபோக்லிமம், தயவு செய்து என்னை பின்பற்றுகிறவர்கள் சமஸ்கிருத வார்த்தையை பார்த்து பயந்துடாதீங்க. எல்லாம் எளிமையான ஒரு வார்த்தை தான். தமிழில் சொல்லக்கூடிய ஒன்றைத்தான் அவர்கள் சமஸ்கிருதத்தில், தமிழில் மூல நூல்கள் இல்லை. ஏன்னா ஆதி காலத்தில் தேவமொழியான சமஸ்கிருதத்தில் தான் சில விஷயங்கள் சொல்லப்பட்டன. சமஸ்கிருதம் செல்வாக்குடன் இருந்த காலத்தில் வந்த விஷயங்கள் அவை. ஆகவே இந்த வாயில் நுழையாத ஆபோக்லிமம் அப்படிங்கிற இதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம். சரி, 12 விளக்கம் கேட்டிருக்கிறீங்க. ராசி வீடுகள் 12, மேஷம் முதல் ராசி வீடுகள் 12 வீடுகள். மேஷம் முதல் மீனம் வரை 12 வீடுகள். இந்த ராசி வீடுகளில் ஏற்கனவே சில விஷயங்களும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த ராசி வீடுகள் ஸ்தரம், சரம், ஸ்திரம், உபயம் என்று 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. சரம், ஸ்திரம், உபயம். சரராசி, ஸ்திரராசி, உபயராசி. இந்த சரராசின்றது என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த ஆபோக்லிமத்தை கேட்டதுனால அதை ஒரு மறுபடியும் தப்பு இல்லை. ஒரு திருப்பி ஒரு அதை நினைவுபடுத்திக் கொள்வது தப்பு இல்லை. ஆக சரராசி என்பது என்ன? மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 ராசிகளும் சரராசிகள் என்று பிரிக்கப்படுகின்றன. இயங்கிக் கொண்டிருப்பவை உயர்நிலை ராசிகள்னு சொல்லுவோம், முதன்மை ராசிகள்னு சொல்லுவோம். இந்த முதன்மை ராசிகளில் தான் 4 ராஜகிரகங்கள் உச்சம் நீச்சத்தை அடைகின்றன. ஸ்திர ராசி, நிலையான ராசி ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். உபயராசி மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 ராசிகளும் உபயராசிகள்னு சொல்லப்படக்கூடியவை. ஆக இந்த 12 வீடுகள் 3 ராசிகளாக பிரிக்கப்படுகின்றன. அதனை அடுத்து 4 தன்மைகளாக பிரிக்கப்படுகின்றன அப்படின்னு சொன்னேன். நெருப்பு, நிலம், காற்று, நீர். நெருப்பு ராசிகள், நில ராசிகள், காற்று ராசிகள், நீர் ராசிகளாக 4 தன்மைகளாக பிரிக்கப்படுகின்றன. பலன் சொல்றதுக்கு இவ்வளவு முக்கியம். அப்போ அந்த நெருப்பு ராசி, இப்போ இந்த சரம், ஸ்திரம், உபயத்தை சொன்னேன் இல்லையா, அது ஒரு சதுர கட்டத்தை போல 4ஆக வரும். ஒரு 12 வீடுகளை போட்டுக்கோங்க. 12 வீடுகளை போட்டுக்கிட்டு நான் சொல்றது அப்படியே பிரித்து பார்த்தீங்கன்னா முக்கோணமாகவும் சதுரமாக வரும். இப்போ இந்த சரராசி, ஸ்திரம், உபயம்னு சொன்னது சதுரமாக வரும். இந்த இப்போ சொல்ல போகிற நிலம், அதாவது நெருப்பு, நிலம், காற்று, நீர் என்பவை ஒரு முக்கோண அமைப்பில் வரும். நெருப்பு ராசிகள்னு சொல்லப்படுகிறது மேஷம், சிம்மம், தனுசு. இவை 3 பார்த்தீங்கன்னா சரம், ஸ்திரம், உபயமாக தனித்தனியாக வரும். இப்போ நிலம் ராசி, அதற்கடுத்து நெருப்புக்கு அடுத்து நில ராசின்னு சொல்லப்படுகிறது ரிஷபம், கன்னி, மகரம். இந்த 3 ராசிகளும் ஒரு முக்கோண வடிவத்தில் நில ராசிகள். நிலத்தன்மை மேஷம் நெருப்புத்தன்மை, ரிஷபம் நிலத்தன்மை கொண்டதாக இருக்கும். நெருப்புக்கும் நிலத்திற்கும் என்ன வித்தியாசம்ன்றதெல்லாம் நிறைய ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நெருப்பு ஒரு ஃபயர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு துடிப்பான ராசி. நிலம் ஒரு பொறுமைசாலியாக, நிலம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வார் பொறுத்தர் தலை அப்படின்றதெல்லாம் சொல்லப்படுதுல. தன்னை வெட்டுவன கூட காயப்படுத்துறவன கூட நிலம் பொறுத்து கொண்டு தாங்குகிறது இல்லையா. அப்போ அது மாதிரி பொறுமையான குணம் கொண்ட ராசிகள் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கணும். காற்று ராசி மிதுனம், துலாம், கும்பம் இந்த மூன்று ராசிகளும் காற்று ராசிகள் என்று சொல்லப்படுகின்றன. இந்த காற்றுத்தன்மை, வாயுத்தன்மை, விமானங்கள், காற்று விமானம் சம்பந்தப்பட்டவை, பறப்பவை, பறவைகள், இது சம்பந்தப்பட்ட அனைத்தும் பறப்பவைன்னு முடிச்சிட்டேன். அப்போ அந்த காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும், நிலம் சம்பந்தப்பட்ட, நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், நெருப்பு சம்பந்தப்பட்டது என்ன, சமையல், நெருப்பினால் உண்டாகக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும். அப்போ தான் இந்த ராசி பாவக அமைப்புகள்படி தானே சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அதாவது பாவக ராசி சுபத்துவம், பாவக சுபத்துவத்தில் இதெல்லாம் வந்தது இல்லையா, அதை அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் எப்படி இருக்கும். இப்போ நெருப்பு சம்பந்தப்பட்டவைகளை நீங்கள் உணரும் போது, நெருப்பு சம்பந்தப்பட்டவைகளுக்கு பலன் சொல்ல போகும் பொழுது, அல்லது நெருப்பு சம்பந்தப்பட்டவைகள் ஏதாவது நடந்திருக்கிறதா என்று பார்க்கப்படணும் அப்படின்னா நீங்கள் மேஷம், சிம்மம், தனுசு இந்த மூன்று ராசிகள் தான் நெருப்பு சம்பந்தப்பட்டவைகளாக இருக்கும். இதை தாண்டி வேறு விஷயங்கள் வந்து விடாது. சரி, அப்போ இந்த நெருப்பு சம்பந்தப்பட்டதில் உட்பிரிவு வருகிறது. எப்படி வருகிறது? மேஷம் என்பது காட்டுத்தீ போன்றது, ஸ்பீடாக போய் அழிக்கின்ற காட்டுத்தீ. அதை எப்படி அந்த இதை உள்ளுக்குள்ளே அதை உணர்கிறோம் அப்படின்றத பாருங்கள். இப்போ முதல்லையே 4 பிரிவு, 3 பிரிவு, சரம், ஸ்திரம், உபயம்னு சொல்லிட்டேன். அந்த சரராசி வேகமாக செல்லக்கூடியதுன்னு சொல்லிட்டேன், ஸ்திரராசி நிலையாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டேன், அப்போ அந்த உபயராசி வேகமாகவும் நிலையாகவும் இருக்கக்கூடிய இரட்டை பண்பை கூடியதுன்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த சர நெருப்புன்றது என்ன பண்ணும், காட்டு தீயை போல சர 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 சரன வேகமாக பரவுகின்ற, யாருக்கும் பிரயோஜனப்படாமல் வேகமாக வீசுகின்ற ஒரு பரவுகின்ற நெருப்பாக இருக்கும் மேஷத்தில். மேஷராசி ஒரு நெருப்பு ராசி, காட்டுத்தீ போன்ற ராசி. சிம்ம ராசி நிலையான ராசி, ஸ்திர ராசி இல்லையா, அப்போ நிலையான ராசி. நிலையான நெருப்பு எங்கே இருக்கும், அடுப்பு தானே. ஒரு இடத்துல நின்று நிலையாக எரிகின்ற நெருப்பு என்ன பண்ணும், பிறருக்கு பயன்படுகின்ற, சமைக்க பயன்படலாம் இல்லையா. அப்போ அந்த சமைக்க பயன்படுகின்ற, பிறருக்கு உபயோகப்படுகின்ற சிற நெருப்பை நீங்கள் கணிக்க வேண்டுமாயின், அந்த பலனை அறிய வேண்டுமாயின், அந்த ஜாதகருக்கு ஏதாவது அந்த ஸ்திர நெருப்பில் அவர் இருக்கிறாரா அப்படிங்கிறத சிம்மத்தை கொண்டு, சிம்ம வீட்டில் இருக்கின்ற பாவக சுபத்துவ பாவத்துவத்தை பொறுத்து அந்த சிம்ம வீட்டின் நிலை நெருப்பு பலன் இருக்கும் என்று சொல்ல வேண்டும். அதனை அடுத்து உபய நெருப்புன்னு வந்துடுவேன். அப்போ சரம், ஸ்திரம், உபயம் வந்துருச்சா, அதுலேயே நெருப்பு வந்துருச்சா, தனுசு நெருப்பு. தனுசு நெருப்பு ராசி தான். அப்போ தனுசுக்குள்ள அமைப்பு என்ன, உபயோகப்பட்டும் உபயோகப்படாமலும். அதாவது ஒரு தனுசு ஆன்மீக ராசி, குத்து விளக்கில் யாரும் சமையல் பண்ண மாட்டோம், அடுப்பில் சமையல் பண்ணுவோம். அடுப்பில் நிலையாக எரிகிறது சிம்மம், பிறருக்கு உபயோகப்படுகிறது அடுப்பு. குத்து விளக்கு ஆன்மீகத்திற்கு பயன்படுகிறது, ஆன்மீக குத்து விளக்குலேயே நிலையாக தான் எரியுது. அப்போ அந்த தனுசு ராசி ஆன்மீக ராசி, ஓடியும் நின்றும், அதாவது ஒரு பெண்டுலம் போல ஓடியும் நின்றும் வருகின்ற ஒரு இயக்கம்னு அடிக்கடி சொல்லுவோம். உபயம் என்ன, இரட்டைத்தன்மை கொண்டது, நிலையாகவும் இருக்கும் ஓடிக்கொண்டும் இருக்கின்ற சில விஷயங்களை அது குறிக்கக்கூடியது, ஒரு ஆன்மீக நெருப்பு இப்படின்றது தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ இதே நீங்கள் நெருப்புக்கு அடுத்து நில ராசின்னு வந்துட்டாலும் முதல்ல ரிஷபத்தை சொல்லுகிறேன். அந்த ரிஷபத்தினுடைய நிலத்தின் தன்மை என்ன, அது சுக்கிரனுடைய வீடு, அது நிலைத்தன்மை பெற்ற, அதாவது ஸ்திரத்தன்மை உள்ள நிலையான நிலம். நிலையான நிலம்ன்றது என்ன, ஒரு எந்த விதமான இதற்கும் ஒரு ஆடாத அசையாத. இப்போ சதுப்பு நிலம்னா இருக்குல்ல, சதுப்பு நிலம் மகரத்தை குறிக்கும். மகரத்துக்கு வந்துட்டீங்கன்னா சதுப்பு நிலம், ஏன்னா அது ஸ்திர அமைப்பு. ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள தன்மைகளை புரிஞ்சுக்கிட்டா தான் இப்போ இந்த ஆபோக்லிமம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நான் அதை கொண்டு வர்றதுக்கு இப்படியே வந்தால் தான் ஒரு பேசிக் உங்களுக்கு புரியும். ஜோதிடத்தில் எதுவுமே ஒரு வரி பதிலாக சொல்லிட்டு போயிட்டு உங்களை ஏமாத்திட்டு போகவே முடியாது. அது அதற்கான அமைப்புகள் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்தடுத்து வருகின்ற சில அமைப்புகளில் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஆக அந்த நில ராசி அப்படின்றது ரிஷபராசி, ஸ்திர நிலமாக கொள்ளப்படும். கன்னிராசி உபய நிலமாக சொல்லப்படும். சர நிலம் மகரம். அப்போ இந்த நில ராசிகளில் நில தத்துவத்தில் நகர்ந்து கொண்டிருக்கும் நிலம், நிலையாக இருக்கும் நிலம், நகர்ந்து கொண்டும் நிலையாகவும் இருக்கும் நிலம், இதை இந்த அமைப்பை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது சரியாக வரும். காற்று ராசின்றது கன்னி, துலாம், கும்பம். இதுலேயே உபயம், ஸ்தரம், ஸ்திரம் இந்த 3 காற்று ராசிகள். சில நேரங்களில் பலனில் சொல்லுவேன் பாருங்கள், ஏரோநாட்டிக்கல் படிக்கிறோம்னா கும்ப ராசி வலுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது இந்த தத்துவத்தில் தான் சொல்கிறேன். ஒரு போன 4 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஏரோநாட்டிக்கல் படிச்சிருக்கியாமா அப்ப உன்னுடைய கும்பமும் சனியும் சுபத்துவமா இருக்கறனால தான் ஏரோநாட்டிக்கல் படிச்சிருக்கற அப்படினு சொல்லிட்டு பலனை போட்டு காட்டினேன் உடனே அது அதே போல கும்பத்தையும் சனியவும் இவர் சனி பார்த்திருந்தார் கும்பத்திலேயே சனி சுக்கிரன் இருந்து குரு பார்த்திருந்தார் அதனால தான் ஏரோநாட்டிக்கல் அதற்கு இங்கே நான் பலன் சொல்ல உபயோகப்படுத்தியது இந்த காற்று ராசி ஏரோநாட்டிக்கல் அப்படிங்கிறது என்ன விமானத்திற்கு விமானம் சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு விமானத்துல வந்து இன்ஜினியராக இருக்குது விமானம் என்ன பண்ணுகிறது காற்றில் பறக்கிறது அப்ப விமானத்தில் படிக்க கூடிய அமைப்பிற்கு நீங்கள் கணிக்க வேண்டும்னா எப்படி அப்ப அதற்கான கும்பம் அந்த கும்பம் தான் வந்து ஏரோநாட்டிக்கல்ல கும்பமும் மிதுனமும் துலாமும் அப்ப அந்த இடத்துல அந்த பெண்ணின் ஜாதகத்துல உள்ள பாயிண்ட வச்சு மிதுன காற்று ராசியா கும்ப காற்று ராசியா துலாம் காற்று ராசியான அந்த பெண்ணோட லக்னம் எதுன்னு மறந்து போச்சு எனக்கு அப்ப அந்த அந்த ஏதோ ஒரு கணக்குல நான் வந்து இந்த மூன்றில் ஒன்றை தேர்ந்தெடுக்கிறேன் காற்று ராசிகள் மூன்று அந்த காற்று ராசிகள் மூன்று அப்படினு சொன்னா அப்ப ஏரோநாட்டிக்கல் படிச்சிருக்காங்கன்னா அந்த மூன்றில் ஒன்று வலுவாக இருக்க வேண்டும் அதிலும் வந்து வேற ஏதோ இப்ப மறந்துட்டேன் வேற எப்படியோ அதுல வந்து கனெக்ட் பண்ணி கும்பத்துல சனியும் சுபத்துவமாக குரு அமைப்பு இருக்கணும்னு சொன்னேன் கும்பத்திலேயே சனி சுக்கிரன் சேர்ந்திருந்தார்கள் அவ்வளவுதான் அதே மாதிரி நீர் ராசின்னு வந்துட்டீங்க சரநீர் சிறநீர் உபயநீர் கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூன்றும் மீனராசிகள் நீர் ராசிகள் கடகம் வந்து ஸ்திரராசி சரராசி இயங்கிக் கொண்டே இருக்கும் தன்மையை கொண்டது இயங்கிக் கொண்டே இருக்கின்ற தன்மையை கொண்டதுன்னா நீர் ஓடிக்கொண்டே இருக்கின்ற இடம் ஆறை குறிக்கிறது நீர் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸ்திரராசி நிலைத்த நீர் கிணறு குளம் கிணறு குளத்தை ஏரியை குறிக்குது ஒரு கரைக்குள் அடங்கிய நீரை குறிக்கிறது அது விருச்சிகம் அந்த விருச்சிகம் ஸ்திர ராசின்றதுனால கரைக்குள் கட்டுக்குள் வட்டத்திற்குள் அடங்கிய ஒரு கிணறு குளத்தை குறிக்கின்ற ஒரு அமைப்பு ஓடிக்கொண்டும் நிலைத்தும் இருக்கக்கூடிய நீர் கடல் வந்து நிலைத்தே இருப்பதை போல தோன்றுகிறது உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்ப அந்த அமைப்பு வந்து மீனம் இப்படிதான் நீங்க வரணும் அப்ப ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள பண்புகள் ஒவ்வொரு வீடுகளுடைய அமைப்புகள் இப்ப இந்த பண்புகளுக்கு வந்துட்டோம் பண்புகளை தாண்டி கேந்திரம் 1, 4, 7, 10 அதனை எடுத்து கோணம் சரி இந்த 12 வீடுகள் வேறு எப்படி பிரிக்கப்படுகின்றன முதல்ல வந்து கேந்திரங்களாக பிரிக்கப்படுகின்றன 1, 4, 7, 10 இந்த 1, 4, 7, 10 எவருடைய லக்னத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கோங்க அந்த அந்த சதுரம் வந்துடும் அப்ப அந்த 1, 4, 7, 10 இடங்கள் 12 வீடுகள் மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 வீடுகள் கேந்திரங்கள் என்று 1, 4, 7, 10 இந்த 1 வந்து உங்களுடைய லக்னமாக இருக்க வேண்டும் உதாரணமாக நீங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறீர்கள் இப்போ வந்து இந்த இப்போது நான் சொன்ன சரம் சிரம் உபயம் இதையும் அந்த காற்று இதை இதுக்கிடையிலேயே வந்து ஆண் ராசி பெண் ராசி ஒற்றைப்படை ராசி இரட்டைப்படை ராசிலாம் இருக்கு அதெல்லாம் ரொம்ப குழம்புவீங்க ஆண் ராசி என்பது அதையும் கூட சொல்லிடுறேன் ஆண் ராசி என்பது மேஷம் ஆண் ராசி ரிஷபம் பெண் ராசி மிதுனம் ஆண் ராசி கடகம் பெண் ராசின்னு முதல் ராசி ஆண் ராசியாகவும் இரண்டாவது ராசி பெண் ராசியாகவும் 6 ஆண் ராசிகள் 6 பெண் ராசிகளாக வரும் ஒவ்வொருடைய தன்மை அந்த ஆணின் தன்மை உள்ளதா பெண்ணின் தன்மை உள்ளதா எல்லாவற்றிற்கும் ஜோதிடம் வந்து ஒரு மகா நுணுக்கமான ஒரு சாஸ்திரம் அப்ப வந்து அந்த ஆண் ராசி பெண் ராசியும் நீங்க வந்து கணக்குல வச்சுக்கணும் எல்லாத்துக்கும் ஏன்னா பலன் சொல்றதுக்கு இப்ப நான் வந்து ஏரோநாட்டிக்கல்ல எப்படி கணக்கெடுத்தேன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு அப்ப ஏரோநாட்டிக்கல் ஒரு ஜாதகத்தை கிட்டத்தட்ட ஒரு யூடியூப்ல கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிட்டே வருது அதாவது நான் வந்து ஒரு ஜாதகத்தை நீங்கள் ஒரு கேள்வியை கேட்ட உடனே ஜாதகத்தை போடுவதற்கு முன்பே உங்களுடைய ஜாதக அமைப்பை நான் சொல்லிவிடுவது இப்போது பரவலாக சமூக வலைத்தளங்களில் பேசப்படுது என்கிட்ட பேசுறவங்களும் சில முக்கியமானவர்களும் ஜோதிட அமைப்புல ஆர்வம் உள்ளவர்களும் ஜோதிடர்களே கூட இது வந்து ஒரு கடினமான ஒன்று எப்படி வந்து இவ்வளவு தெளிவா சொல்றீங்கன்றது எங்களுக்கே புரியல குருஜி அப்படின்னு சொல்ற அளவுக்கே நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா இது போன்ற விஷயங்களை அனைத்து விஷயங்களையும் மனதில் தேக்கி சரம் ஸ்திரம் உபயம் ஆண் பெண் அனைத்து விஷயங்கள் இப்ப நீங்க ஆபோக்லிமம்னு கேட்டீங்க அதுக்கு மெதுவாக அந்த அந்த விஷயத்திற்கு வருகிறேன் அப்ப அதனை எடுத்து கேந்திரம் என்பதற்கு என்ன லக்னம் என்னவென்று தெரிய வேண்டும் லக்னத்திற்கு 4, 7, 10 லக்னத்தோடு சேர்த்து 1, 4, 7, 10 கேந்திரங்கள் அப்ப அந்த கேந்திரங்கள் அந்த நீங்க இப்ப சொன்னது கேந்திரம் கோணம் பணபரம் ஆபோக்லிம்னு 4 பிரிவா பிரிக்கிறோம் ஆக அந்த 12 வீடுகள்ல முதன்மையான இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுறேன் இந்த 12 வீடுகளில் உறுதியான வலிமையான நல்லவற்றை தரக்கூடிய வீடுகள் முதன்மையான வீடுகள்னு கோணங்களை கூட சொல்லலை கேந்திரங்களை தான் சொல்றாங்க கேந்திரம் அப்புறம் தான் கோணம் வருது அப்ப இந்த கேந்திர கோணத்திற்கு பொதுவான வீடு லக்னம் 1 ஆக இப்ப நீங்க வந்து இந்த 12 வீடுகளையும் நான் இப்போது மேஷம் முதல் மீனம்னு பொதுவான காலபுருஷன் என்று சொல்லப்படக்கூடிய எல்லோருக்கும் பொதுவான 1 முதல் 12 வீடுகளாக சொன்னேன். இப்ப நீங்க இந்த இடத்துல எப்படி வந்துடணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய லக்னத்திற்கு வந்து விட வேண்டும். 1ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய லக்னம் என்ன? அந்த லக்னம் தான் 1ஆம் இடம். அந்த லக்னத்திலிருந்து 1, 4, 7, 10 இந்த வீடுகள் வலிமையான வீடுகளாக சொல்லப்படுகின்றன. இருப்பதிலேயே 4 வலிமையான வீடுகள் 1, 4, 7, 10. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப இந்த சரம் ஸ்திரம் உபயத்துல சரராசியில் இருக்கின்ற கிரகங்கள் அதிக வலிமையானவை, ஸ்திரராசியில் இருக்கின்ற கிரகங்கள் 2ஆம் நிலை வலிமையானவை, உபயராசியில் இருக்கின்றவை கடைநிலை வலிமையானவை. இப்படிதான் வரணும். ஹையர் லெவல். இப்போ பௌர்ணமியிலே 12 பௌர்ணமியில எது வந்து சரியான பௌர்ணமின்றதெல்லாம் சில இது சொல்லியிருக்கிறேன் பாருங்க. சுபத்துவ தத்துவத்திலையும் ஏற்ற இறக்கங்கள் படிநிலைகளை எப்போது புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது மட்டுமே ஒரு பலனை வந்து மிக துல்லியமாக சொல்ல முடியும். ஆபோக்லிமம்னு ஒரே வார்த்தையில கேட்டுட்டீங்க. ஆபோக்லிம ராசியை பற்றி விளக்கி சொல்லுங்கள் ஐயா. யாரு? கார்த்தி எம்ஏஎஸ். ஆபோக்லிம ஸ்தானங்களை பற்றி விளக்கி சொல்லுங்களேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டீங்க, மாணவன்னு சொல்லிட்டீங்க. ஆனா அந்த ஆபோக்லிமத்துக்கு இப்படித்தான் வர முடியும். சரி, 12 வீடுகளில் இந்த கேந்திரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய உங்கள் லக்னத்தை மையமாக வைத்து 1, லக்னம் 4, 7, 10 வீடுகள் முதன்மை நிலை பலமுள்ள நல்ல வீடுகளாக சொல்லப்படுகின்றன. 2ஆம் நிலை பலமுள்ள நல்ல வீடாக 1, 5, 9 சொல்லப்படுகிறது. இங்கே இந்த 1க்கு ஒரு சிறப்பு இருக்குது. ஏன்னா அது லக்னம் இல்லையா, மிகப்பெரியது. அதாவது லக்னம் என்பது உங்களைத்தான் குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப இந்த லக்னம் உங்களை குறிக்கின்ற இந்த லக்னத்திற்கு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் பொதுவாக வருவது. அப்ப அந்த கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் பொதுவாக வருகின்ற இந்த லக்னம் ஒரு முதன்மையானது. லக்னம் தானே, நம்ம தானே முதன். வி லவ் அவர், நம்மளை விரும்புவோம், நம்மளை காதலிப்போம். அப்ப நாம் தான் நமக்கு, நம்முடைய மை செல்ஃப்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதன் அடிப்படையில் முதல் நிலை வீடுகள் 1, 4, 7, 10 என்று சொல்லப்படக்கூடிய கேந்திர வீடுகள், 2ஆம் நிலை வீடுகள் 1, 5, 9 சொல்லப்படக்கூடிய கோண வீடுகள். இந்த 2ற்கும் பொதுவான வீடாகிய 1வது வீடு லக்னம் நம்மை குறிக்கிறது, நம்முடைய அனைத்தையும் குறிக்கின்ற உயிர். அதுதான் இதுல இந்த கோண வீடு கேந்திர வீடுன்னு பாத்தீங்கன்னா சதுரமா வரும். 1, 4, 7, 10 போட்டீங்கன்னா ஜாதகட்ட மாதிரி இருக்கும். 1, 5, 9 இணைச்சிங்கன்னா முக்கோணமாக வரும். சதுரம் முக்கோணம் சதுரம் முக்கோணம் இப்படித்தான் வந்துகிட்டு இருக்கும் ஜோதிடத்தில். அதுக்குள்ளே இருக்கிற சூட்சமத்தை ஒரு ஹை லெவல் டைம் வரும்போது எங்கேயாவது இப்போ இந்த சதுர முக்கோணம்னு சொன்னேன் இல்லையா, மிகப்பெரிய சூட்சமம் இருக்கிறது இந்த சதுர முக்கோணம். இது வரைக்கும் நான் எழுதக்கூட இல்லை. அதில் இன்னொன்று இந்த இடத்துல நான் வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 கமெண்ட்டை படிச்சுட்டேன். இந்த 1000 கமெண்ட் படித்ததுலேயும் 950 கமெண்ட்டு ஏற்கனவே நான் எழுதிய பேசிய விஷயங்களை தான் கேட்குறீங்க. அதுலேயும் சில பேர் எங்கேயாவது கொடுத்துருந்தா அந்த எங்கேயாவது இதை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தா இந்த லிங்கை கொடுங்கயான்னு சொல்கிறீங்க. நாங்கள்லாம் லிங்கெல்லாம் கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு தேவையா போய் தேடுங்க. கிட்டத்தட்ட 1000 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 1000 வீடியோக்கள் கிட்ட வந்தாச்சு. 900 வீடியோக்கள் கிட்ட வந்தாச்சு. 900 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். 1000, 2000 பக்கங்களுக்கு மேல் எழுதியிருக்கிறேன். 6 புத்தகங்கள் இருக்கின்றன. ஜோதிடம்னும் தேவரகசியம். இப்போ பாருங்க, ஜோதிடம்னு மகா அற்புதம் கட்டுரைகளை வந்து என்னால் வந்து கடைசி டச்சு ஃபைனலாக ஒரு முறை நான் சரிபார்ப்பேன். அந்த ஃபைனலாக ஒரு முறை சரிபார்ப்பதற்கு நேரம் இல்லாமல் எழுதப்பட்டு 1 வருடம் ஆகியும் இன்னும் வந்து அதை பப்ளிஷ் பண்ண முடியல, புத்தகமாக கொண்டு வர முடியல. அவ்வளவு வேலை பழுவில் இருக்கிறேன். ஃபைனலாக ஒரு இது பார்த்து தான் நான் வந்து அச்சுக்கு அனுப்புவேன். அதாவது ஏதாவது கருத்து பிள்ளையோ எழுத்து பிள்ளையோ இருக்கிறதான்ட்டு எழுதி முடித்து 1 வருடம் ஆகியும் வராத பெஸ்ட் செல்லர் புக்குகள்லாம் என்னுடைய புக்காக தான் இருக்கும். ஜோதிடமனும் தேவரகசியமும் எழுதி முடித்து 2 வருஷம் கழிச்சு தான் வெளியிட முடிஞ்சது என்னுடைய வேலைப்பளவுனால. ஆகவே இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதுகின்ற எனக்கு என்னுடைய எந்த ஒரு எழுத்தையும் எந்த ஒரு வீடியோவை பேசுகின்ற எந்த ஒரு வீடியோவையும் நேரடியாக பார்க்காம ஒரே ஒரு வீடியோவில் ஒரு டவுட் வந்துன்னா கீழே பிரிமியம் வீடியோ நேரம் வந்து அப்படியே ஒரு கமெண்ட் போட்டுறீங்க. ஐயா இதை பற்றி எனக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்கள். இப்போது நான் படித்திருக்கின்ற 1000 கமெண்ட் இல்லை 900 கமெண்ட் ஏற்கனவே நான் எழுதினது தான். இதுதான் வந்து ஒரு போர் அடிக்க சமாச்சாரம். இதை இந்த 1000 வீடியோவையும் கண்டிப்பாக பார்த்தவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அது மகா போர் அடிக்கிற சமாச்சாரம். ஐயா ஏன் பேசுனதையே திருப்பி திருப்பி பேசுகிறீங்க, ஏன் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்கிறீங்கன்னே ஒருத்தர் கமெண்ட் போடுறார். உண்மை அவருக்கு தான் தெரியும். ஆகவே மாணவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற அனைவருமே உங்களை நான் வந்து கடுமையாக சொல்றது என்னன்னா உண்மையிலே ஜோசியம் ஆர்வம் இருக்குன்னா கண்டிப்பா எல்லாத்தையும் பாருங்க. ஆரம்ப 1வது வீடியோலேருந்து நேற்று வரைக்கும் போட்டிருக்கிற அத்தனை வீடியோவும் பாருங்கள், ஜோசியம் ஓரளவுக்கு புரியும். கண்டிப்பாக வந்து என்னோடது அவ்வளோ எளிமையாக சொல்லியிருக்கிறேன், படிங்க. போயிட்டு என்னுடைய பிளாக்ல போய் படிங்க, என்னுடைய வெப்சைட்டில் போய் படிங்க. ஜோதிடம் என்னும் தேவரகசியம் நெட்லேயே போட்டு ஜோதிட கலையரசு 1000 கொஸ்டின் போட்டாலே என்னோட ஆர்டிகளுக்கு ஏதாவது என்னோட சைட்லேயே பிளாக்ல தான் போகும். அதை படிச்சுட்டு தான் நீங்கள் இந்த இதுக்கு வரணும். சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். 1, 4, 7, 10 சதுரமாக வரும். 1, 5, 9 முக்கோணமாக வரும். இந்த சதுரத்திற்கும் முக்கோணத்திற்கும் உள்ள இருக்கின்ற ஒரு சூட்சும விஷயத்தை இது வரைக்கும் நான் எழுதவும் இல்லை, சொல்லவும் இல்லை. ஆனால் அது கொஞ்சம் ஹை லெவல் வரும். அந்த ஹை லெவலை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு சில மேடைகளில் இதை நான் சொல்லி பார்த்தேன். ஆனால் இந்த இது 10 வருஷம் 15 வருஷம் ஜோதிடராக இருக்கின்றவருக்கே புரியாத ஒரு மனசில் தேக்க முடியாத ஒரு விஷயமா இருந்ததுனால தான் விட்டுட்டேன். இதை வந்து ஒரு போர்டு வச்சு நிச்சயமாக ஆன்லைன் கிளாஸஸில் போர்டு வச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுலேயும் இது இந்த சதுரம் முக்கோணம் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே ஒரு சூட்சுமங்கள் இருக்கின்றன. சரி, அப்போ இந்த 1, 5, 1 வந்து பொதுவானதுன்னு சொல்லிட்டேன். அப்போ முதல் நிலை விஷயம் கேந்திரம், 2ஆம் நிலை வீடுகள் கோணம். இதில் தான் வந்து இந்த பெருங்கோணம் பெருங்கேந்திரம் வருது. அதாவது பெருங்கேந்திரமாகிய 10ஆம் இடமும் பெருங்கோணம் கேந்திரத்திலேயே பெரிய கேந்திரம் 10, கோணத்திலேயே பெரிய கோணம் 9. இந்த 9, 10 சேர்றது தான் அதிர்ஷ்டமும் செயலும் சேருகிறதுன்னு சொல்லியிருப்பேன். 10ஆம் இடம் செயலை குறிக்கிறது, 9ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது. 1, 4, 7, 10 இதை கூட ஒரு ஆர்டிக்கல்ல எழுதியிருந்தேன். 4ம் 5ம் சேருவது கூட பாதி தர்மகர்மாதிபதி யோகம் தான். அதுவும் ஓரளவுக்கு பலனைத்தான் தரும். யோகங்களிலேயே நிலைத்த யோகமாக சொல்லப்படக்கூடிய தர்மகர்மாதிபதி யோகம் பெரிய கோணமாகிய பெருங்கோணமாகிய 9ம் பெருங்கேந்திரமாகிய 10ம் இணைவதால் தொடர்பு கொள்வதால் வருகின்ற ஒன்று அமைப்பு அப்படின்ட்டும் நிறைய எழுதியிருக்கிறேன். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கூட டக்குன்னு புரியும் கோணம் என்பது. அதே மாதிரி கேந்திர வீடுகள் செயல் புரியும் வீடுகள் என்று சொல்லப்படுகின்றன. நீங்கள் முயற்சி பண்ணாதான் கிடைக்கும். கோண வீடுகள் அதிர்ஷ்டம் தரும் வீடுகள் என்று சொல்லப்படுகின்றன. அதாவது நீங்கள் முயற்சி செய்தாலும் செய்யாவிட்டாலும் சிறிய அளவு முயற்சி செய்தாலும் அந்த சிறிய அளவு முயற்சியிலே உங்களுக்கு இதை விளைவை பலனை கொடுக்கின்ற வீடுகள் 5, 9, 1 வீடுகள். இப்போ புரிஞ்சிருச்சா? இப்போ தான் அந்த ஆபோக்லிமத்துக்கு வர முடியும். அதாவது கேந்திர வீடுகள் செயல் வீடுகள், நீங்கள் செய்தே ஆக வேண்டிய உங்களை தூண்டக்கூடிய வீடுகள். நீங்கள் ஒரு பலனை செய்ய அமைப்பு உங்களை ஒரு தூண்டக்கூடிய அமைப்பில் கேந்திர வீடுகள் இருக்கின்றன. கோண வீடுகள் என்பது அதிர்ஷ்ட வீடுகள், நீங்கள் செய்தாலும் செய்யலனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய வீடுகள். இங்கே தான் அதிர்ஷ்டமும் செயலும் சேர்ந்து விட்டால் அவன் மிக உயரத்திற்கு சென்று விடுவான் அப்படிங்கிற அமைப்பில் இங்கே 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேருகின்ற ஒரு அமைப்பில் அந்த நபருக்கு அதிர்ஷ்டம் செயல்பட ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது தான் தர்மகர்மாதிபதி யோகத்துடைய தத்துவம். சரி, அடுத்து இந்த கேந்திர வீடுகள் மிக பலமானவை, கோண வீடுகள் அதனை அடுத்து பலமானவை. இவை செயல் வீடுகள், அவை அதிர்ஷ்ட வீடுகள், பணபரஸ்தானங்கள். 3ஆம் நிலை வீடுகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 3ஆம் நிலை வீடுகள் ஒருத்தருக்கு கேந்திரமும் கெட்டுப்போச்சு, கோணமும் கெட்டுப்போச்சு, அவர் அதற்கடுத்து என்ன அமைப்பில் இருப்பார் அதை பார்க்கணும் இல்லையா? இந்த பணபர வீடுகள் 2, 5, 8, 11 சொல்லப்படுகின்றன. 2 கேந்திரத்திற்கு அடுத்த வீடுகளாக வரும். 2, 5, 8, 11 தன வீடு, புருவணிஸ்தான வீடு, ஆயுள்ஸ்தான வீடு, லாப வீடு. இந்த 2, 5, 8, 11 இந்த 3, 4 வீடுகளும் இவைகளும் கேந்திர வீடுகள் தான். இந்த 4 வீடுகள் இதில் இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? 1, 4, 7, 10 வந்தாலும் சரி, 2, 5, 8, 11 பணபரஸ்தான வீடு பணபர வீடுகளாக வந்தாலும் சரி, இப்போது நீங்கள் கேள்வி கேட்ட ஆபோக்லிம வீடுகளாக வந்தாலும் சரி, இவை அனைத்தும் 1 சரராசியாக இருந்தால் சரமாகவே இருக்கும், ஸ்திரமாகவே இருந்தால் ஸ்திரமாகவே இருக்கும், உபயமாகவே இருந்தால் உபயமாகவே இருக்கும், ஒரே தன்மை கொண்ட ராசியாகத்தான் இருக்கும். இதில் தான் அவங்க வந்து நீங்கள் கேட்குற இந்த ஆபோக்லிமத்தில் தான் ஒரு ஒரு உள்ள வர்ற ஒரு சூட்சுமம். சரராசியில் பிறப்பவன், சர லக்னங்களில் பிறப்பவன் மிக உயர்வானவனாக இருப்பான். சர லக்னங்களில் இருக்கும் கிரகங்கள், சர வீடுகளில் இருக்கும் கிரகங்கள் உயர்ந்த பலனை தரும், சர வீடுகளில் இருக்கும் கிரகங்கள் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறதுலாம் இதுதான். சரம் முதன்மையானது, சிரம் 2ஆவதானது, உபயம் 3ஆவதானது. தகுதியில், வலிமையில், பலத்தில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போது நான் சொல்லுகின்ற கேந்திரம், பணபரம், ஆபோக்லிமம். அப்போ கேந்திர வீடுகள் 1, 4, 7, 10 பணபர வீடுகள். அந்த கேந்திர வீடுகளுக்கு அடுத்த நிலையில் வலிமையான பலன்களை தருபவை இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று என்று சொல்லப்படக்கூடிய பணபர ஸ்தானங்கள் அவை கேந்திர வீடுகள் கெட்டு போயிருந்தால், கேந்திர வீடுகள் வலிமை இழந்திருந்தால், அந்த கேந்திர வீடுக்கு அடுத்து இந்த வீடாவது அவனுக்கு நன்றதாக இருந்தால் அவன் ஓரளவுக்கு பிழைத்துக் கொள்வான். கேந்திர வீடுகள் வலிமையாக இருக்கின்றன. கோண வீடுகளை விட்டு தள்ளுவோம். கோணமும் கேந்திரமும் வலிமையாக தான் 100 மார்க் 80 மார்க் 90 மார்க் வாங்குகின்ற ஒரு அமைப்பு. இப்போ அந்த கேந்திர வீடுகள் வலிமையாக இருக்குன்னா என்ன, அதனை அடுத்து உள்விதி வந்து விடுகிறது. பாவ கிரகங்கள் கேந்திர வீடுகளில் இருக்க வேண்டும். இயற்கை பாவர்கள் கேந்திர வீடுகளில் இருக்க வேண்டும். இயற்கை சுப கிரகங்கள் கோண வீடுகளில் இருக்கணும். இன்னொரு விதிக்கு உள்ள வந்துடுறான் இல்லையா? அப்போ அந்த விதி ஒன்று வந்து விடுகிறது. அந்த அமைப்பின்படி ஒரு ஜாதகத்தில் கேந்திர வீடுகளும் கோண வீடுகளும் பொதுவானவை. கேந்திரங்களில் இயற்கை பாவர்களும், கோணங்களில் 5-9 குருவும் சுக்கிரனும் வளர்வரை சந்திரனும் தனித்த புதனும் இருக்கும்போது அது முதல் நிலை யோக ஜாதகம். புரிஞ்சிச்சா? ஏன் அந்த இது வந்துருச்சுன்ட்டு. சரி, கேந்திரங்கள் கெட்டு போய்விட்டன, கோணங்கள் கெட்டு போய்விட்டன, இந்த ஜாதகர் தேர்வாரா தேர மாட்டாரா? பணபர வீடுகளுக்கு வந்துருங்க. பணபர வீடுகள் 2, 5, 8, 11. சரி போயா, கேந்திரம் கோணம் கெட்டு போச்சு, இது வந்து குப்பை ஜாதகம். 2, 5, 8, 11 வந்தா ஒரு துணிக்கடையில குமாஸ்தாவாவது வேலை செஞ்சுக்குவாரா? ஒரு துணிக்கடையில குமாஸ்தாவா வேலை செய்வாரா? ஒரு 15-20,000 சம்பளம், முன்னேற்றமும் இல்லை பின்னேற்றமும் இல்லை. ஒரு துணிக்கடை குமாஸ்தாவது வேலை செய்வாரான்னு பார்ப்பதற்கு ஏதேனும் ஒரு நிலைத்த சம்பளம், அன்றாடம் அதாவது சேமித்து வைக்க முடியாத அளவிற்காவது மாதா மாதம் வாடகை கொடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளையோட பிழைச்சிக்குவாரா அப்படின்னு பார்க்கறதுக்கு கேந்திரமும் கோணமும் இயலாத அமைப்பில், பலமாக இல்லாத அமைப்பில், பலவீனமாக இருக்கின்ற அமைப்பில் 2, 5, 8, 11 என்று சொல்லப்படக்கூடிய அந்த பணவர ஸ்தானங்களை பார்க்க வேண்டும். அதனை அடுத்து அதுவும் முழுக்க முழுக்க வலுவிழந்து விட்டது. 3ஆம் நிலை வீடுகள் தான் அந்த ஆபோக்லிம வீடுகள். 3, 6, 9, 12 இதுல தொடர்ச்சியாக வலிமையாக 3, 6, 9, 12ல வலிமையாக கிரகங்கள் இருந்தால் அந்த 3, 6, 9, 12 இதுல எல்லாம் என்னன்னா 2, 5, 8, 1 2, 5, 8, 11ல கேந்திரங்கள்ல தொடர்ச்சியாக கிரகங்கள் இருந்தால் அது யோக ஜாதகம். அதனை அடுத்து 2, 5, 8, 11ல தொடர்ச்சியாக கிரகங்கள் இருந்தால் உண்மையிலேயே யோக ஜாதகம், உண்மையிலேயே யோக ஜாதகம். அதனை அடுத்து ஆபோக்லிம வீடுகள்னு வந்துட்டீங்கன்னா 3, 6, 9, 12 இந்த 3, 6, 9, 12ஆம் வீடுகளில் கிரகங்கள் தொடர்ச்சியாக இருந்தால் 3ஆம் நிலையில் ஓரளவுக்கு நல்ல விதமான ஒரு உறுதியான ஜாதகம்னு தான் சொல்லணும். அதை அதற்காகத்தான் இந்த கேந்திர வீடுகள், கோண வீடுகள், பணபர வீடுகள், ஆபோக்லிம வீடுகள்னு சொல்லப்படுகிறது. ஆக எல்லாமே வந்து ஒரே தன்மையில் சரஸ்திர உபயராசியாகத்தான் வரும். அப்போ அந்த 3, 6, 9, 12ன்னு இப்போ நீங்கள் கேட்குற ஆபோக்லிம வீடுகள் 3ஆம் நிலையில் பலன் தருகின்ற ஒரு வீடுகளாக இருக்கும். கேந்திரம் முதன்மை, பணபரம் இரண்டாவது, கோணத்தையும் இடையில சேர்த்துக்கணும் மூன்றாவது. கேந்திரத்திற்கு அடுத்து அதே போன்ற கேந்திரமாகி 2, 5, 8, 11 பணபர வீடுகள் 2ஆம் நிலையில் வலிமையானவை, 3ஆம் நிலையில் 3, 6, 9, 12 இந்த 3ஆம் நிலையில் வருகின்ற இத்தனை வீடுகளில் அது நெருப்பு ராசியாக வருகிறதா, நில ராசியாக வருகிறதா, நீர் ராசியாக வருகிறதா, அது பாவத்துவமாக இருக்கிறதா, சுபத்துவமாக இருக்கிறதான்றதை பொறுத்து ஒருவருடைய தொழில் அமைப்புகளையும் அதிர்ஷ்ட அமைப்புகளையும் நிச்சயமாக கண்டுபிடித்து விட முடியும். இதுதாங்க அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சூட்சமும், தலை சுத்தம் அப்படியே ஒவ்வொன்றாக சொல்ல. இதையும் தாண்டி தான் மறைவு வீடுகள் வருகின்றன. 3, 6, 8, 12 இதை தாண்டி தான் மறைவு ஸ்தானம், துர்ஸ்தான வீடுகள்னு வருது இல்லையா? 3, 6, 8, 12 இதுக்குள்ளேயே மறைவு கெட்ட வீடுகள், கடைநிலை வீடுகள்னு வந்துருது இல்லையா? கடைநிலை வீடுகள் மறைவு ஸ்தானங்கள்ல 3, 6, 8, 12ஆம் வீடுகள் மறைவு ஸ்தான வீடுகள்னு வருது. ஆக ராசி கட்டத்தை ஒவ்வொரு பலனடைவதற்காக படிப்படியாக பிரிக்கப்பட்ட நிலையில தான் இந்த இந்த வீடு அமைப்புகள் வருகின்றன. ஆபோக்லிம வீடுகளும் அதை தான், அதாவது 3ஆம் நிலை வீடுகள் அனுபவிக்க இயலாத வீடுகள்னு சொல்லுவோம். 3ஆம் நிலை வீடுகள் அனுபவிக்க இயலாத வீடுகள்னு சொல்லுவோம். அந்த ஆபோக்லிம வீடுகளுக்கு உள்ளே என்ன அமைப்புல இருக்குது, அது சரஸ்திர ராசியில எல்லோருக்கும் அந்த ஆபோக்லிம வீடுகள் ஒன்று சரராசியால் வந்தால் சரராசியாவே வரும், ஸ்திரமாக வந்தால் ஸ்திரமாகவே வரும், உபயமாக வந்தால் உபயமாக வரும். அதனுள்ளே அது வந்து காற்று நீர் நில ராசியாக எதுல வருது அப்படிங்கிறத பார்த்து தான் அந்த அனுபவிக்க இயலாத வீடுகள் 3ஆம் நிலை வீடுகளை வந்து எந்த அளவிற்கு இருக்கின்றது அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்லுகின்ற சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை வச்சு சொல்லணும். அதனை அடுத்த வீடு வருது 3, 6, 8, 12ன்னு சொல்லிட்டு. ஆகவே இந்த ராசி வீடுகள் பிரிக்கப்படுவது அது எப்படின்றத கால்குலேஷன் போடுவதற்காக பிரிக்கப்பட்ட ஒரு அமைப்புகள் தான் அந்த பணபரம், அபோக்லிமம், துர்ஸ்தானங்கள், கேந்திரங்கள், கோணங்கள் என்பதை உணர்ந்துக்கிறது நல்லது. இதை வந்து அந்த அடுத்தடுத்து வருகின்ற கிளாஸ்ல கொஞ்சம் டெப்தா, இதுக்கடுத்து யாருன்னா ஒருத்தர் கேள்வி கேட்குறீங்களா பார்ப்போம். அந்த கேள்வியில வந்து மீதமுள்ள ஒரு பதில்களை சொல்றேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.